வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சக்கரை பூசணிக்காவோட கடலை பருப்பு சேர்த்து பொரியல் பண்ண போறோம். இப்ப இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 400 கிராம் மஞ்சள் பூசணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சக்கரை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதுல விதைகளும் விதையை ஒட்டி ஒரு பகுதியும் இருக்கு, அது ரெட்டையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி சுரண்டி எடுத்தா வந்துடும். விதை பகுதியும் அதை ஒட்டியுள்ள பகுதியும் எடுத்தாச்சு. மறுபடியும் இதனுடைய தோலை எடுத்துடணும். இதை ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மேல் தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். மேல் தோலையெல்லாம் நல்லா சீவியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்பை கழுவிட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு அது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், முங்குற அளவுக்கு தண்ணி இந்த அளவு சேர்த்தா போதும். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு, பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் பருப்பை ஊற வைக்கலைன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு 4 லிருந்து 5 விசில் வேக வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சதுனால 2 விசில்லையே வெந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சுட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்தோட கலரும் மாறிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அல்லது இடித்து சேர்த்துக்கோங்க. அது கூட 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் தான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. காய் வந்து இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். இந்த சக்கரை பூசணிக்காவில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் வந்து நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி விட்டாச்சு. 1 நிமிஷம் போல் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் வந்து வேகமாக வெந்துடும். நீங்கள் வந்து தண்ணி நிறைய சேர்த்துடவே கூடாது, ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க போதும். காய் வந்து 1/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். மூடி போட்டாலும் அப்பப்போ திறந்து பார்த்து நான் கிண்டிவிட்டேன். இப்போ காய் வந்து 1/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இது வந்து மூடி போட வேண்டாம், ஓப்பன்லே இருக்கட்டும். காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். ஓப்பன்லே வச்சு காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. காய் கட் பண்ணும்போது குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நீல சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் குழந்து போகாமல் இருக்கும். ஏன்னா இந்த காய் வந்து வேகமாக வெந்துருது. இது கூட வேக வச்சு வடிகட்டினா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சக்கரை பூசணிக்காய் வச்சு நம்ம ப்ளைனாக பொரியல் பண்ணுவோம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுற பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த பொரியல் கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்தாலும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் வாசனை. நல்ல டேஸ்டான மஞ்சள் பூசணி கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பரங்கிக்காய் கடலைப்பருப்பு பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.